ஒரு பிரதட்சணம், ஒரு நமஸ்காரம் செய்யக்கூடாது. ஆண்கள் உடம்பை போர்த்தி கொண்டு பிரதட்சணம் நமஸ்காரம் செய்யக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வத்தையும் நமஸ்கரிக்க கூடாது. பிரசாதத்தை தவிர வேறு உணவு வகைகளை கோவிலுக்குள் சாப்பிடக்கூடாது. மாதவிளக்கு, சாவுத்தீட்டு போன்ற அசுத்த நிலையில் கோவிலுக்கு செல்லக்கூடாது. கண்ட கண்ட இடத்தில் கற்பூரம் ஏற்றக்கூடாது. விக்கிரகங்களை தொட்டு வணங்கவே கூடாது. கர்ப்ப கிரகத்தினுள் நமஸ்காரம் செய்யக்கூடாது. கொடிமரம், நந்தி, பலிபீடம் இவைகளுக்கு குறுக்காக சென்று பிரதட்சணம் செய்யக்கூடாது. தெற்கு முகமாக நமஸ்காரம் செய்யக்கூடாது. தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டோ ஈர ஆடையுடன் கூடவோ தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது. ஆலயத்தினுள் படுத்து உறங்குதல், அரட்டை அடித்தல், உறக்க சிரித்தல், அழுதல், தாம்பூலம் தரித்தல் போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. பொய் பேசுதல், மற்றவர்களை நிந்தித்தல், பெண்களிடம் தகாத முறையில் நடத்தல் போன்றவை கூடாது. ஆலயத்தினுள் மனிதர்கள் யாருக்குமே நமஸ்காரம் செய்யக்கூடாது. ஆலயம் இறைவனுடைய இல்லம். இங்கு செய்யப்படும் மரியாதைகள் அனைத்தும் இறைவனுக்கு மட்டுமே உரியன. ஆலயத்தின் உள்ளும் புறமும் மலஜலம் மற்றும் சிறுநீர் கழிப்பது மகா பாவம். காலணிகள், தோல்பை மற்றும் மிருகத்தோளாலான எந்த பொருளுடனும் ஆலயத்தினுள் நுழையக்கூடாது. கோவில் மூடிய நிலையில் இருக்கும் போதும், சுவாமி வீதியில் உலா வரும்போதும் கோவிலினுள் சென்று தரிசனம் செய்ய முயற்சிக்க கூடாது. மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.